அஸ்ஸலாமு அலைக்கும். இது சாஹிப்மார்க் சகோதரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. இதை பற்றி நான் ரொம்ப நாளாகவே பேசணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. நாகூர் தர்கா, நாகூர் பாஷா நாயகம், நமது பாட்டனார், அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை நான் ஏன் வந்துட்டு உங்கள் முன்னக்கு இன்றைக்கி பேசுகிறேன்னு சொன்னாக்கா, ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என் கண் முன்னே நடந்தது, எனக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு. அது வந்துட்டு இனி வரும் சந்ததிகளுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன். நம்ம சமுதாயத்தில், குறிப்பாக நமது பெற்றோர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு தர்கா கூட்டிகிட்டு போய், இது பாஷா நாயகத்தில் மசார், இது சின்னஜி மாட்டாங்க சார், இது அம்மாட மசார், தர்காவுடைய இது இதெல்லாம் இங்கெங்கே இருக்குது, இப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு நமக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஜனங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு சொல்லி காட்டுவாங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கூட்டி போய் சொல்லிக் கொடுக்குறதில்ல. இதனால் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு இருந்த அறிவில் நமக்கு ஒரு 10 to 8 விஷயம் தெரியும்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அந்த 8 to 6 விஷயமா குறையுது. தர்கா பற்றிய விழிப்புணர்வே, நம்மளுடைய மூதாதையர் பற்றிய விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக நான் ஃபீல் பண்ணுறேன். வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு எத்தி வைக்கிறோமோ, அதை விட அதிகமான அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் எத்தி வைக்கணும். அவங்களுக்கு தர்காவை பற்றி தெரியணும், பாஷா நாயகத்துடைய வரலாறு பற்றி தெளிவாக தெரியணும். நம்ம 10 பேர பிள்ளைகளில் எஜமான வரலாறு உட்காந்து சொல்லுன்னு சொன்னாக்கா, ஒருத்தன் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்கிறான். அந்த ஒரு பாயிண்ட் வந்து எதுவுமே மேட்ச் இல்லாத ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, புனையப்பட்ட கருத்தாக இருக்குது. நீங்கள் உங்கள் நண்பர் வட்டாரத்தில் பேசுகிறப்ப பாஷா நாயகத்தில் வாக்கிய வரலாறு பேசுங்க, அது சம்மந்தமாக கலந்துரையாருங்க. உங்களுடைய வயசில் மூத்தவங்கள்கிட்ட தர்கா ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1 to 4 பேர்கிட்ட கேளுங்க. ஒருத்தருடைய கோணம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருடைய கோணம் ஒரு மாதிரி இருக்கும். அது சம்மந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆராயுங்க. பாஷா நாயகம் எப்போ வந்தாங்க, எப்படி தப்லீக் பண்ணாங்க, இஸ்லாத்தை பரப்புறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க, மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் எப்படி பாடுபட்டாங்க, என்ன விதமான கிராமத்தை பண்ணியிருக்காங்க, நாகூருக்காக என்ன பாடுபட்டிருக்காங்க, இந்திய மண்ணுக்காக என்ன பாடுபட்டிருக்காங்க, பலதரப்பட்ட வாழ்க்கை வரலாற்று அறிச்சுவடிகளை புரட்டி பாருங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததிகளுக்கு எத்தி வைங்க. குறிப்பாக நீங்கள் பெத்த பிள்ளைகளை தர்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து தர்காவில் இருக்கிற ஒரு ஒரு தூண்களை பற்றியும் சொல்லுங்கள். இது இந்த நபரால் கட்டி கொடுக்கப்பட்டது, இந்த காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்டது, இப்படி தான் உருவாக்கப்பட்டுச்சு, அந்த வரலாறு அவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலையா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக வயசில் பெரியவங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்டு தெரியுங்க, 4 பெரியவங்கள்ட்ட பேசுங்க. இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமும், அதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஆவணப்படுத்துறது மூலமும், நிச்சயமாக அடுத்த சந்ததிக்கு அது ஒரு மிகுந்த பயன்பாடான விஷயமாக இருக்கும். பாஷா நாயகத்துடைய நான் தர்காவில் வந்துட்டு பார்க்குறப்ப ஒரு சில சாஹிப்மார் நண்பர்கள் வந்துட்டு எல்லா பிற ஃபாத்தியாக வந்துட்டு ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஓ எப்படி வச்சுருக்காங்கப்பா, இந்த பேரை இந்த வழியுள்ள ஃபாத்தியாக இருக்குது, இந்த பேரை இந்த வழியுள்ள ஃபாத்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க, ஒன்றுமே தெரியாது. காரணம், நமக்கு நம்ம பாப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கல, அதே தான் நம்ம பிள்ளைகளை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கட்டாயமாக எடுத்துக்கிட்டு போகணும். இது வந்துட்டு என் மனசில் இருக்குது. நம்ம தர்காவில் வந்து எப்படி தருவித்தா இருக்குன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி தொழுணும்னு சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி ஓதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம வாழ்க்கை வரலாறு மறந்துடும். தயவு செஞ்சு அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. நம்ம நிச்சயமாக நம்மளுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக நமது பிள்ளைகளுக்கு நமது குடும்ப வரலாறை நிச்சயமாக எத்தி வைக்கணும். இது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமையும். இந்த தலைமுறையில் நம்ம எடுத்தோங்கிறப்ப நிச்சயமாக இது அடுத்த தலைமுறைக்கு இதை விட அதிகமாக நல்ல சித்தரிக்கிற தலைமுறையாக அவங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாஷா நாயகத்தில் வாழ்க்கை வரலாறையும், நம்ம தர்காவுடைய கட்டடக்கடை வரலாறையும், நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம்ம மூதாதையருடைய பங்கையும் நம்மளுடைய தலைமுறைக்கு எத்தி வைக்கிற கட்டாயத்தில் இருப்போம், நிச்சயமாக எத்தி வைப்போம். இன்ஷால்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு பெற்றோர் தான் மகனை கையில் பிடிச்சிட்டு முதுகு சொல்லிட்ட போயிட்டு நிஜமாக வாழ்ந்த வீடு, வாழ்ந்த இடம் இதுதான் இருக்குது, இங்கே இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, இப்படி இப்படி இருந்தாங்க, தர்கா தோட்டம் இப்படி இருக்குது, அவங்களுடைய இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜனஜாக தொழுக வச்சப்பட்ட இடம், இந்த இடத்துல தான் அடக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு தான் பிள்ளைகளுக்கு ஒரு வாட்டி காட்டி அந்த விஷயம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாவே எனக்கு பெரிய நன்மையாக இருக்கும். இன்ஷால்லாம் நாம் எல்லோரும் இதை ஃபாலோ செய்வோம். அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நமது பாட்டனார்களால் எத்தி வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.